வெல்கம் டு எஸ்ஆர்கே சமையல் இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி வைக்கணுன்றத சொல்ல போகிறேன் மட்டன் முக்கால் கிலோ வாங்கியிருக்கேன் அதை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி நல்லா புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினேன் ரெண்டு கரண்டி ஊற்றியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து இருபது அதை அதில் ஊத் அதை அதில் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் அது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மூணு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கணும் அந்த இஞ்சி பூண்டை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்மெல் போயிருக்கிறது அது போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி வந்து ஒன்று அதை கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா அந்த கிரேவியில் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் அதை எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிற அந்த மட்டனை வந்து தண்ணி இல்லாமல் அதில் போட்டு நல்லா கிண்டணும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போதே கொஞ்சம் தண்ணி வரும் அந்த இருக்கிற தண்ணியும் நல்லா சுருளை வத்துற வரைக்கும் அதை நல்லா கிண்டணும் அது கிண்ணதுக்கப்புறம் கரம் மசாலா பெரிய ஸ்பூன் ஸ்பூன் அப்புறம் குழம்பு பொடி வந்து நான் அஞ்சரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டு குழம்பு பொடி உரப்புக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு போட்டு குக்கரை மூடி ஸ்டவ் வந்து நல்லா ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு திருப்பி ஒரு மூ மூணு விசில் வர்ற வரைக்கும் வச்சுருங்க மட்டன் குழம்பு வந்து எல்லா கறி வந்து நல்லா அவிஞ்சிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க் யூ